ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை ரவா லட்டு. இதுக்கு எப்படி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கோதுமை ரவா 1/2 கப் எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கலர் வந்தாலே நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கோதுமைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது ரவை சேர்த்துக்கணும். நம்ம கோதுமை ரவை சேர்த்துக்கிட்டு ரவை வெந்தானே பாருங்கள், கலர் சேர்த்துக்கலாம். கலர் வந்து ஆரஞ்சு கலர் தான் சேர்க்கணும், வேறு எந்த கலர் சேர்க்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 1/2 கப்பு தான் கரெக்டாக இருக்கும். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்தானே இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கட்டியாக வரணும். நம்ம உருண்டு பிடிக்கிற அளவுக்கு கையில் வரணும். எங்கிட்ட முந்திரி இருந்துச்சு, அதை மட்டும் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதம் அந்த மாதிரிலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட முந்திரி இருந்ததுனால அது மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு உருண்டையாக பிடிக்கணும். இப்போ நம்ம இதில் பாருங்கள், உருண்டை லைட்டாக நம்ம கையில் வந்து லைட்டாக நெய் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு உருண்டையாக பிடிச்சா நல்லா வரும், பட்டாமே வரும். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கோ சொல்லுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.